100% வாக்களிக்க வலியுறுத்தி பள்ளி மாணவ மாணவிகள் நடத்திய விழிப்புணர்வு பேரணியை வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் பேருந்து நிலையத்தில் வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மேட்டுக்கடை தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் தலைமை தாங்கி கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். தாராபுரம் வட்டாட்சியர் கோவிந்தசாமி முன்னிலை வகித்தார். தாராபுரம் மண்டல துணை வட்டாட்சியர் சுந்தரமூர்த்தி, குண்டடம் நில வருவாய் ஆய்வாளர் ராஜேந்திரன், கிராம நிர்வாக அலுவலர் மூர்த்தி, காவல் ஆய்வாளர் நாகராஜன், பேரூராட்சி செயல் அலுவலர் பிரேமலதா ஆகியோர் வாக்குகளின் முக்கியத்துவத்தையும் வாக்களிப்பதன் அவசியத்தையும், 18 பூர்த்தி அடைந்த அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதையும் வாக்காளர்களின் உறுதிமொழியில் வலியுறுத்தினர். குண்டடம் பேருந்து நிலையத்தில் தொடங்கப்பட்ட விழிப்புணர்வு பேரணி, காவல் நிலைய சாலை, கோவை சாலை, குண்டடம் வாரச்சந்தை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வந்து ருத்ராவதி பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் நிறைவு பெற்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஐயா இங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக மறந்து